டேய் டேய் ஏ வண்டி ஷாட் 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 வணக்கம், நான் உங்கள் எம்கேடி. ஸோ நான் வந்து இப்போது கோயம்புத்தூரில் கொங்கு சீசின்னு சொல்லிட்டு ஒரு கிரவுண்டு. சீக்கிரமாக வந்துட்டீங்க பாரு, என்ன மேட்டே அடிக்கலடா, தூங்கி எந்திரிச்ச மூஞ்சியோடு வந்துட்டீங்க. ஸோ இவன் தான் வந்து லாஸ்ட் மேட்சில் செஞ்சுரி அடித்தான், கிரிக் ஹீரோஸில் இருக்கா, என் பேர் போட்டால் வந்துடும் பிரியகுமார் தேனம்மா. மாப்பிள்ளை ரன் அவுட் பண்ணி 100 அடித்தேன், இல்லைன்னா அவன் அடிச்சிருப்பான். ரெண்டு வந்து கவாஸ்கர் ரெண்டு, இன்னொன்று வந்து சௌரவ் கங்குலி ரெண்டு. கவாஸ்கர் ரெண்டு வந்து என்னடா கவாஸ்கர் ரெண்டு என்னன்னா ஒரு வேப்ப மரம், சரிங்களா? ஸோ வேப்ப மரத்தை சுற்றி வந்து நிழலாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டே நாங்கள் வந்து இந்த இடத்த கேப்சர் பண்ணிட்டோம். அந்த எண்டு, அந்த எண்டு வந்து கங்குலி எண்டு, சரிங்களா? கங்குலி எண்டு வந்து டெல்லி முள்ளு, கணாப்படத்தில் சத்யராஜ் வருவார் இல்லை அந்த மாதிரி போயிட்டுருக்கானுங்க பேசிக்கா. இது ஆட்டு புழுக்க வேண்டாம், பின்னாடி இருக்கிறது மருதமலை எண்டு, அந்த சைடு வந்து கணுவை எண்டு, கரெக்டானா? இது வந்து நார்த் கோயம்புத்தூர் எண்டு, இது வந்து உக்கடம் எண்டு. இங்க நின்னீங்கன்னா சுத்தி வாய்க்கே வரும் பால். இது உக்கடம் சைடு, உக்கடம் எண்டில் பார்த்தீங்கன்னா பவுண்டரி கொஞ்சம் ஈஸி. அதே இது இந்த பக்கம் பேட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, ஆல்மோஸ்ட் துடிலூரே போகணும் பவுண்டரிக்கு. தெரியுதா? கோயம்புத்தூரில் கிரிக்கெட் சர்க்கிளில் பாலா அப்படிங்கிறவரை தெரியாமல் யாருமே இருக்காது. பேட் கேர் தனியாக பண்ணிருக்காரு, இப்போ உடஞ்சி போன பேட்ஸு, அதுக்கப்புறம் சீசனிங்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ சிதீபக், ஸோ அவங்க டீம் கூட தான் விளையாடுற சன்ஃப்ளவர் கிரிக்கெட் அகாடமி, அவங்க கூட இன்றைக்கி மேட்ச்சு, பாலா தான் ஃபோஸ்ட்டு. டெயில் வச்சு போட்டால் டெயில் தானே உழுகுது, நான் தெரியாம ஹெட் வச்சு போட்டேன் நினைக்கிறேன். நமக்கு ஹெட் வச்சு போட்டேன்னா அதனாலதான் ஹெட் உழுந்துருச்சு. இப்போ சொல்றேன் இருக்காங்க, போய் தபால் போடுறேன் இருக்காங்க. கூட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு தான் முடிவு சொல்லுவாங்க பேட்டிங்கா போலிங்கா. தி நெக்ஸ்ட் டே இங்க இருக்கறா நோ நான் பேட் வேணா வாங்கிங்க ஃப்ரீ. ஏ ஷாட் ஷாட் ஆல் போ, டிராவல் ஆகாது, ஸ்டாப் பண்ணிடு. பவுண்டரி ரெண்டு பால்ல கேப்டன் வந்து ரெண்டு பவுண்டரி அடிச்சு, அது ஒரு ஃப்ரீ ஹிட், ஃபர்ஸ்ட் ஜூசி ஃபுல் டாஸ் போட்டு நோ பால் ஃப்ரீ ஹிட் ஆயிருச்சு. அப்புறம் கேப்டன் ரெண்டு ஃபோர் அடிச்சுனே ஃபார்ம் ஆயிட்டாரு. மூணாவது பால் இது. அஞ்சு பாலுக்கு 16 ரன், ஸோ கேப்டன் எல்லாம் 15 ரன் அடிச்சிருக்கா, 16 ரன் கேப்டன் மட்டும் 15 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஓவர் முடிஞ்ச இதில் 15 ரன்ஸு. ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரைக் 90 வரும். ஸோ கோப்ரோ வந்து அம்பையரோட வியூல. என்ன லட்சு பவுண்டரி த்ரீ இட்லி டூ தோசா. தரமா இருக்கு. தேங்க் யூ. கேப்டன் அடிச்ச சிக்ஸ், அங்க ஒரு முள்ளுக்காடு இருக்கு பாருங்க, அதுக்குள்ள போய் எங்கேயோ காணாம போயிருச்சு பாலு. சரியான ஃபார்ம்ல இருக்காரு கேப்டன், சோ அதனால ஆனகட்டி எண்டுல அடிச்சிட்டாரு. பவுண்டரி 3.4 ஓவருக்கு 44. ஸோ கேப்டன் மட்டும் அடி பொழந்துட்டு இருக்காரு. அதே இன்னைக்கு விளாக் எடுக்கிறோன்னா கேப்டன் வந்து அடி பிரிப்பாருன்னு நினைக்கிறேன்.
பாத்து போகாம அஞ்சாவது ஓவர் போட்டிருக்காங்க ஆல்மோஸ்ட் 50 வந்தாச்சு அதில் கேப்டனே ஒரு 40 அடிச்சிருப்பார் நினைக்கிறேன் ஏன்னா 10 ஓவர் நின்ற இடத்துல நின்று அடிச்சிட்டாரு பவுண்டரி பவுண்டரி எனக்கு சரி அடுத்து போஸ்டரா இல்ல நாங்க அப்படியே கேண்டிடா பேசிட்டு இருப்போம் நீங்க டக்குனு கேப்சர் பண்ணீங்க என்ன மாதிரி பேசுறது சும்மா அப்படியே பேசுவோம் கேண்டிட் பேசுறோம் வேற ஏதோ பிளான் பண்ணிட்டு லைனா நின்னு கேண்டிடா ஆ நல்லா இருக்கீங்களா நல்லா சௌக்கியமா ஓகே கேட்ச் ஏ கம் ஆன் வரோனி அலையா புடினா எடுத்துக்கலாம் டேய் எப்படி இருக்கு ரொம்ப நேர படியாதா இருக்கா தெரியல நான் பார்க்கவே இல்ல ஓகே ஓகே ஷாட் அப்படியே அவ்வளோதான் நல்லா போயிட்டு இருக்கு ஸோ எனக்கு வந்து நான் மட்டும்தான் டக் அவுட் ஆகிட்டேன் ஃபுல் டாஸ் பாலில் அரைவாசி அடிக்கலாமா வேணாமான்னு செக் பண்ணி அவுட் ஆகிட்டேன் ஸோ ஒரு கேவலமான அவுட் நான் அதனால் அந்த சோகத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு I work in finance. God bless, no, this not by chance. Don't doubt me, you're not my man. புது ஷூவு புது பேடுங்க புது கார்டுங்க கார்டு கூட புதுசுங்க ஆனா போறது 20th ஓவருங்க எல்லாம் ஆடி முடிச்சிட்டாங்க அடி வாங்கறதுக்கு ஒரு பால் போதுமே இவர் வந்து ஒரு காலத்துல டிராவிடுங்க இப்பவும் டிராவிட் அப்ப ரகானேங்க ரெண்டுத்தையும் கரைச்சு குடிச்சவர் லாஸ்ட் பால் லாஸ்ட் பால் ப்ரெடிக்ஷன் இப்போ 165 19.5 ஓவர்ஸ்ல இப்போ எல்லா டீம் கேப்போம் யார் வின் பண்றாங்கன்னு பாப்போம் சரிங்களா கேஷ் பிரைஸ் எல்லாம் தர மாட்டேன் 4 ரன் 4 நான் 2 ரன் 2 ரன் 1 ரன்
நின்றேன் பால் முடிச்சு 0 டாட் டாட் அது நீ அண்ணா சிங்கிள் 4 4 4 சிங்கிள் சிங்கிள் லாஸ்ட் பால் சிங்கிள் நீங்க நீங்க பிரேக்குமார் ஜி காசில வேற சொன்னீங்க முதல்ல கேட்டேன் ஏய் ஒரே நிமிஷம் அடிச்சான் அடிச்சான் சிக்ஸ் ரெண்டு சிக்ஸ் அடிச்சு தெரிச்சிட்டான் ஸோ சூப்பர் பேட்டிங் ரெடி ஒரு சுவாரஸ்யமான மேட்சா இருக்க போகுது டஃபான ஸ்கோருங்க இந்த பிச்சில் அதிகபட்சம் 120 மேல இதில் அடிக்க முடியாது எங்க டீமோட ரைட் ஆம் ஓவர் சூப்பர் ஃபாஸ்ட் இவர் வந்து கோயம்புத்தூர் டு திருப்பூர் அடிக்கடி பஸ் ஓட்டுறவர் ரைட் ஆம் சூப்பர் ஃபாஸ்ட் இவர் இவர் வந்து உன்னோட பவுலிங் இன்ஸ்பிரேஷன் யாரா நான் என்னோடது வந்து டேல் ஸ்டேன் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படியா நீ எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் போடுவேன்னு நீ நினைக்கிறேன் நான் ஒரு 120 இல்லை 125ண்ணா ஓகேடா ஸ்ட்ரைட்டாக போடுவியாடா கூட்டு பிரார்த்தனை பண்ண போறோம் எல்லாருமே சேர்ந்து இத்தனை நாள் இவனை வந்து ஒரு பவர் ஹிட்டர் நினைச்சிருந்தா இவர் ஒரு புஜாரா அப்படின்னு கண்டுபிடிச்சதுல ரொம்ப பெருமையா இருக்கு அடுத்த மேட்ச் நீ ஆள்லன்னு வச்சுக்க உன்னை புஜாரானே இல்ல பிளான் பண்ணிடுவாங்கடா ஸ்ட்ரோக் பிளேயரு ஆனா இன்னைக்கு காட்டடி அடிச்சுட்டான் ஸோ அதனால சூப்பர் வெல் பிளேடரா பிரியன் வந்து அங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டு இருக்க அப்படி அது சென்சார்டு Mama said don't buy it if you cannot buy it twice, buy it twice. I cop by the twos and I don't pump fake with the price, with the price. Always on the grind, I put in work with all my might, might, might. I know that he got me, got me, got me now by sight. Yeah, 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 yeah. I skirt identities, I slide outlandish. B12 NG, I'm black like fancy. Fit 4 days, that's for sure. Hey. யோச்சு போடு பை ஐயோ டேய் நல்லா பால்ரா டேய் நைஸ் வெளியடா வெளியடா வெளிய பால்ரா டேய் கிரேட் பால்ரா டேய் சரியா நின்னுங்க ஏ கேட்ச்ரா அவ்வளவுதான் அவ்வளவுதான் எடுத்துரு ஆளையே நல்ல டேக் ஐயோ டேய் டேய் ஏ வண்டி ஐயோ ஷாட் 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 பவுலிங் போட்டாரு பால்ரா டேய் தம்பி கிரேட் பால்ரா தம்பி ஏ விட்டுடு விட்டுடு டே பா ஃப்ரீ ஹிட் பண்ணலாம்டா டேய் போடுற அப்படி டேய் க்ளோஸ் ஆக கொடுத்தேனா அடிச்சிட்டு இருக்கறான் ஐயோ பால்ரா டேய் அது எதிர வந்த பால் முதல்லயே வந்துட்டேன் போறாங்க ஷார்ட்
மாப்பிள எடுத்துக்கடா உன ஏய் வாழ்றா டேய் ஸோ 140 ஆல் அவுட் அவங்க சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் தம்பி வந்து தெரு ஸ்டாப்பில் நல்ல போலிங்கு ஒரு ரெண்டு மூணு பால் தவிர மற்ற எல்லா பால் சூப்பர் உலங்கா எப்படிடா போட்டா நான் தரமாக போட்டேன் ஓகே ஏ மாப்பிள வாடா டேய் சூப்பர்ரா சூப்பர் சூப்பர்ரா ஸோ ஏரோ சிசி பேட் பண்ணாங்க 171 டார்கெட் 20 ஓவர்ஸ் இது சேசிங் சன்ஃப்ளவர் சிசி வந்து 144/9 31 ரன் வித்தியாசத்தில் ஏரோ சிசி வின் பண்ணியிருக்காங்க அதில் மேன் ஆஃப் தி மேட்ச் பார்த்தீங்கன்னா பிரேம்குமார் 40 பாலுக்கு 62 ரன் எடுத்திருக்காங்க Ladies and gentlemen.